பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். நம்ம ஆண்டவர் இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவர் இன்னொரு நாளை காண செய்ததுக்காக நன்றி. வாருங்கள், நம்ம ஒரு வசனத்தை படிப்போம். சங்கீதம் 18. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மேல் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்க என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பாருங்கள், நம்ம ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு இன்னொரு நாளை காண செய்ததுக்காக நன்றி அப்பா. இரவு முழுதும் எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் அப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸை கேட்டு இருக்கும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா. வசனத்தை பகிர்ந்திருக்கும் மகனையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆன்லைன் சர்வீஸை தொடக்கத்திலிருந்தே முழு வரைக்கும் நீ வழி நடத்த போவதுக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேச வேண்டும் அப்பா, எங்களை வழி நடத்த வேண்டும். எங்கள் செவிகளை திறந்து நாங்கள் அது போல கீழ்ப்படிந்து நடந்து செல்லத்தக்க எங்களை வழி நடத்த போவதுக்காக நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை நீ கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். I'm not afraid.
above the mountains and the sea. Your river runs with love for me, and I will open up my heart and let the healer set me free. I'm happy to be in the truth, and I will daily lift my hands, for I will always sing of when your love came down. I could sing of your love forever. Happy to be in the truth, and I will daily lift my hands, for I will always sing of when your love came down. Oh,
கலந்தி உயிரே உம்மை துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே ஆண்டவரே வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துல என் ஆத்மா உன்மேல் தாகமாயிருக்கிறது.
என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது ஆண்டவரே, வயல்வெளியாய் மாற்றும்படி வாரும் ஆண்டவரே. அவாந்திர வெளிகளில ஆறுகளை ஊறப்பண்ணுவேன் என்று சொன்னீரே, இறங்கி வாரும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா. வறண்ட நீலங்கள் வயல் வேளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நீலங்கள் வயல் வேளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீரும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீரும் ஆவியானவரே. நம் யாவரும் ஒரு மனமாய் ஒன்று கூடி இந்த காலை வேளையில் அப்படியாக கண்ணோக்கி தேவனை பார்த்து இந்த ஜெப சிந்தனையோடு இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, அமை துதிக்கிறோம் சுவாமி ராஜா. இந்த காலை வேளையை காண செய்த கிருபைக்கு உமக்கு கொடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதோ சுவாமி ராஜா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரை நாங்கள் ஒரு மனமாய் ஆண்டவரை அம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ராஜா. இதோ சுவாமி, இந்த ஆன்லைன் சர்வீஸை ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து சுவாமி இந்த ஆராதனையில் நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் எங்களிடத்தில் பேச என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களிடத்தில் பேசும்படியாய் ராஜா, உங்களுடைய தாசனை நீர் பயன்படுத்தி எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா ராஜா. இதோ சுவாமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொண்டு அப்பா உடைய வார்த்தைகளை கேட்குற பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்படியாய் கூட சுவாமி விசேஷ வண்ணமாய் ஆண்டவரை அப்பா, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. இந்த கொரோனா வைரஸ் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உலகம் எங்கும் ஆண்டவரை அலைக்கழித்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரை அதி சீக்கிரத்தில் சுவாமி ராஜா நீர் விடுதலை கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட ஜனங்களை அப்பா இக நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ ஜன மக்கள் மறித்து போனதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அப்பா, மேமேலுமாய் சுவாமி ராஜா இந்த வைரஸ் மூலியமாய் ஆண்டவரே ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் கருணை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தயவாய் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா சுவாமி. தொடர்ந்து சுவாமி எங்கள் சபைக்காகவும் சபை மக்களுக்காகவும் சபை போதகருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் சுவாமி நீர் கருணையாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளை மீதும் குடும்பத்தின் மீதும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ சுவாமி எங்கள் சிந்தனைக்கும் புத்திக்கும் எட்டாத காரியம் யாவையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரை ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நசரேனாகி இயேசுவின் நாமத்தினாலே மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே, ஆமேன். வாருங்கள், நம் யாவரும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கலந்து கொள்வோமாக. பரலோகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே,
ஆமேன். ஏசாயா 14:12-15 வசனம் 12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். Isaiah chapter 14 verses 12 to 15. How you have fallen from heaven, O morning star, son of the dawn. You have been cast down to the earth, you who once laid low the nations. You said in your heart, I will ascend to heaven, I will raise my throne above the stars of God. I will sit enthroned on the mount of assembly, on the utmost heights of the scared mountain. I will ascend above the tops of the clouds. I will make myself like the Most High. But you have brought down to the grave, to the depths of the pit. Amen. இயேசு நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனை ஆராதித்தோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கப் போகிறோம். வாருங்கள் நாம் ஜெபிப்போம். Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நான் கேட்கும்பொழுது நீர் உம்முடைய பரிசுத்த ஆவின் மூலமாக நீர் பேசும், எல்லா தடைகளை எடுத்து போடும். Heavenly Father, we pray that you speak to us through your Holy Spirit. Please remove all barriers. உமக்கே நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய தலைப்பு சாத்தானுடன் விளையாடாதே. My topic is don't play with Satan. நாம் எந்த ஒரு விளையாட்டு விளையாடினாலும், அது ஒரு செஸ் கேமாக இருக்கலாம், சடுகுடு கேமாக இருக்கலாம், நம்முடைய எதிரியை நாம் தெரிந்து கொண்டால் அது நமக்கு அதிக உதவியாக இருக்கும். ஒன்று, ஜெயிக்க நமக்கு உதவியாக இருக்கும். இரண்டாவதாக, நம்மை தற்காக்கவும் அது நமக்கு உதவியாக இருக்கும். Knowing the enemy is very important when you want to play a game. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பரம எதிரி சாத்தான். Our main enemy is Satan. ஆகவே அவனை, இந்த எதிரியை நன்றாக தெரிந்து கொள்வது அதிக முக்கியம். சேத்தன் இஸ் ரியல். சாத்தான் நிஜமானவன். சில பேர் நம்ப மாட்டாங்க, ஆனால் வேதாமத்திலே அவனை குறித்து அதிக பார்க்கின்றோம். இயேசுவும் அவனை நிஜமாக தான் சந்தித்தார், அவனை எதிர்த்து நின்றார். சாத்தானவன் ஆண்டவருக்கும் விரோதமாக அதிக கிரியை செய்கின்றான். அவனுடைய விருப்பம் என்னவென்றால், ஆண்டவர் வணங்காமல் தன்னை வணங்க வைக்க வேண்டும். அதற்காக அவன் ஜனங்களை அதிகமாக சோதனையில் நடத்துவான், அவளுக்கு ஆசாபாசங்களை கொடுப்பான், பிறகு பொல்லாத வழியிலும் அவன் கொண்டு போய் விடுவான். அதனால்தான் வேதாமத்திலே நாம் வாசிக்கின்றோம், 1 Peter 5:8-9, தெளிந்த புத்தி உள்ளவனாயிருங்கள், விழுத்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். Satan is our greatest enemy. So God's word says we must be sober, be vigilant and resisting. சாத்தானுக்கு வேதாந்தத்திலே அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Satan has many names
and Titus. வெளிப்பாடு 12:9 In Revelations 12:9, we read, So the great dragon was cast out, that serpent of old, called the devil and Satan, who deceives the whole world. He was cast to the earth, and his angels were cast out with him. வெளிப்பாடு 12:9 பார்க்கின்றோம். அவனை குறித்து வலு சர்ப்பம் என்றெல்லாம் நாம் வேதாந்தத்திலே வாசிக்கின்றோம். யோவான் 8:44 In John 8:44, we read, You are of your father the devil, and the desires of your father you want to do. He was a murderer from the beginning and does not stand in the truth, because there is no truth in him. When he speaks a lie, he speaks from his own resources, for he is a liar and the father of it. இங்க பார்க்கின்றோம், அவன் வெறும் பொய்யின் மட்டுமல்ல பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். 2 Corinthians 4:4 வாசிக்கின்றோம், அவன் இந்த உலகத்துக்கு அதிபதி என்று. இவன் தான் சாத்தான், ஹி இஸ் சேட்டன். But Satan has many followers, and they are called demons and evil spirits. சாத்தானுக்கும் அநேக பின்பற்றுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் அசுத்த ஆவிகள் என்று அழைப்போம், குட்டி ஆவிகள், பிசாசன் ஆவிகள் என்றும் நாம் அழைப்போம். சாத்தான் எவ்விதமாக உலகத்துக்கு வந்தான், அவனுடைய தோற்றம் எப்படி இருந்தது, எப்படி விழுந்தான்? Let's consider Satan's origin and his fall. If you look at God's word, you will see different passages which mention about Satan. வேதாமத்திலே ஏசாயா 14:16, எசேக்கியல் 28:2, 2 Thessalonians 2:2, வெளிப்பாடு 12:2 நீங்கள் அந்த பாகங்களை பார்த்தால் சாத்தானை குறித்து அவன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், எப்படி விழுந்தான் என்று நீங்கள் பார்க்கலாம். என்ன முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், சாத்தான் அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், படைக்கப்பட்டவன். ரிமெம்பர், சேட்டன் இஸ் நாட் ஈக்குவல் வித் காட். காட் ஹஸ் நோ பிகினிங், பட் சேட்டன் ஹஸ் எ பிகினிங். ஹி வாஸ் கிரியேட்டட். வேதாந்தத்திலே நாம் பார்க்கின்றோம், அவனை ஏசாயா புஸ்தகத்திலே விடுவெள்ளி நட்சத்திரம் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்கிரிப்சர்ஸ் வி சி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கிவன் டு திஸ் லூசிபர், த மார்னிங் ஸ்டார். நவ் நோட் இன் த ஸ்கிரீன், இட் இஸ் மென்ஷன், ஹி வாஸ் அ மேன் ஹூ வாஸ் ஃபுல் ஆஃப் விஸ்டம், பெர்ஃபெக்ட் இன் பியூட்டி, அனாயிண்டட் அஸ் அ கார்டியன், கவர்ட் வித் ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ். He was close to God and very musical. வேதாமத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது ஏசாயா புஸ்தகத்திலே, எசேக்கியல் புஸ்தகத்திலே, அவன் விழுவதற்கு முன்பாக படைக்கப்பட்ட பொழுது அவன் அதிக ஞானத்தில் நிறைந்தவனாக இருந்தான். ஞானத்தில் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். யோசித்து பாருங்கள், அவனுடைய பேர் அதிகாலியின் மகனாகிய விடிவெள்ளி. ஞானம் அதிகம் இருந்தது, அழகும் அதிகமாக இருந்தது. ஆனால் இவனுக்கோ ரெண்டும் அதிகமாக காணப்பட்டது. அது மட்டுமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஏதன் தோட்டத்திலே நடமாடினவன், ஆண்டவரோடு கூட இருந்தவன். அது மட்டுமல்ல, அவன் இசை, தொழுகை, ஆராதனை, பாடல், இப்படிப்பட்ட காரியங்களிலே அவன் சிறந்தவன். அதான் அவருடைய முக்கியமான காரியமாக காணப்பட்டது. ஆனால் தான் சாத்தான் அதிகமாக துதி ஆராதனையை விரும்புவான். ஆகவே சில சமயங்களிலே சில மக்கள் அவர்கள் மாம்சத்திலே தேவனை மகிமைப்படுத்தாமல், எந்த ஒரு ஆயத்தும் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் அவர்கள் ஆராதிக்கும் பொழுதோ, இசை விளையாடும் பொழுதோ,
பாட்டு நடத்தும் பொழுதோ அவன் பிசாசைதான் அவன் மகிமைப்படுத்துகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் ஊழியம் செய்கிற நாம் பிரசங்கமாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எப்பொழுதுமே நாம் தேவ பயத்தோடு பக்தியிலே நாம் ஆராதிக்க வேண்டும். அவன் இப்படிப்பட்ட கீர்த்தி பெற்றவனாக இருந்தபடியால் அநேக தூதர்களும் அவனை கனப்பண்ணினார்கள், மதித்தார்கள். ஆகவே அவனுக்கு அதிகமாக புகழ் வந்தது, பெருமை வந்தது, மேட்டிமை வந்தது. பிகாஸ் அதர் ஏஞ்சல்ஸ் ஆனர்ட் ஹிம், ப்ரேஸ்ட் ஹிம், ஹி பிகேம் வெரி ப்ரவுட். இன்ஃபேக்ட் சேட்டன் ஷுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி, வெரி ஹம்பிள் அண்ட் கண்டென்ட், பிகாஸ் அஸ் எ கிரியேட்டட் பீயிங் ஹி வாஸ் புட் இன் சார்ஜ் அண்ட் ஹி வாஸ் கிவன் சோ மெனி வண்டர்ஃபுல் ப்ரிவிலேஜஸ். பட் ஹி வாஸ் நாட், ஹி வாண்டட் மோர், ஹி வாண்டட் டு பி நம்பர் ஒன். அவ்வளவாக தேவனோடு நெருங்கி இருந்தவன், அழகுள்ளவன், ஞானம் உள்ளவன், அதிக உயர்ந்தவன், சந்தோஷமாக இருந்திருக்கணும், திருப்தியாக இருந்திருக்கணும். ஆனால் அவனுக்கு திருப்தியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அவன் ஆண்டவருக்கு விரோதமாக தான் அவன் கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவரை போல இருக்க ஆசைப்பட்டான், இன்னும் கூடவே அதிகமாக ஆசைப்பட்டான். அவன் மீட்டுமை கொண்டபடியால் அவனுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக போய்விட்டது. அவன் மற்றவர்களையும் அதிகமாக கெடுத்தான் என்று பார்க்கின்றோம். He became corrupt. His heart was lifted up and he influenced others. And together they revolted against God. மற்ற தூதர்களோடு, அதாவது வேதாந்தத்தில் நாம் வாசிக்கின்றோம், மூன்றிலே ஒரு பங்கு தூதர்கள் இந்த சாத்தானோடு சேர்ந்து கொண்டார்கள். எல்லோரும் தேவனுக்கு எதிராக கலகம் செய்தார்கள். வேதாந்தத்திலே பார்க்கின்றோம், அவருடைய ஆசையை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 14 அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள். Look at Isaiah chapter 14 verse 13. See, the word I will appears 5 times. I will exalt, I will exalt, I will sit on top of the mount of the congregation. I will be like the most high. ஏறுவேன், உயர்த்துவேன் என்றெல்லாம் அவன் தன்னை அதிகமாக புகழ்ந்து அவனுடைய ஆசையை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தார்? வேதாந்தத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். God casted him out of heaven. Even Jesus says in Luke 10:18, I saw Satan falling. Yesuvum Luka 10:18 la kurugirar, naan pisas viluvadai kandeen endru. So God casted him out of heaven. Now he has become the ruler of this world. He did not repent at all. இந்த பிசாசன் இப்பொழுது இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் கொஞ்சமும் மனமாறவில்லை. இருந்தாலும் ஆண்டவர் மற்ற தூதர்களுக்கு இடது கொடுத்தது போல இவனும் ஆண்டவரை சந்திக்க முடிந்தது. யோபு 1:6 பார்க்கின்றும் அவனும் அங்கே ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்றான். உலகத்திலே இன்னைக்கு என்ன பார்க்கும் என்றால், சாசனவனை தான் அதிகமாக ஜனங்கள் கேட்கிறார்கள். People listen to him and they are involved in all kinds of sins, immorality and wickedness. And so the world is full of wickedness now. உலகத்திலே சில நல்ல காரியங்கள் இருந்தாலும் சாசை அதிகமாக பின்பற்றுகிற மக்கள் அதிக இருக்கிறார்கள். பொல்லாப்புகள் அதிகமாக
பெருகிவிட்டது. வித்தியாசமான பாவங்களை நாம் உலகத்திலே இப்பொழுது பார்க்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது. வெளிப்பாடு 27 நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இந்த பிசாசை கந்தகமான கடலிலே சதா காலத்துக்கும் தள்ளிவிடுவார். But there is an end, and the end is coming soon. Bible says, at the end, you will be cast out into the lake of fire forever. So Satan is quite active for a while, but the end will come. He and his all his angels will be thrown into the lake of fire. Just want to let you know, there were two other angels whose names that we know. வேதாமத்திலே நாம் பார்க்கின்றோம் ரெண்டு தூதருடைய பெயர்களை நாம் பார்க்கின்றோம். One is angel Michael, who is called the archangel. ஒரு தூதருடைய பெயர் மகாவேல், மிகாவேல். மிகாவேலை குறித்து நாம் தானியேல், யூதா புஸ்தகத்திலே, வெளிப்பாடு புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். இன்னொரு தூதருடைய பெயர் காப்ரியல். இயேசு பிறக்கும்பொழுது பிறப்பதற்கு முன்பாக அவனை தூதனை குறித்து நாம் அதிகமாக பார்க்கின்றோம். இந்த காப்ரியல் வந்து அறிவிக்கிற தூதன். ஏஞ்சல் கேப்ரியல் இஸ் ரிஃபர்ட் அஸ் அ மெசஞ்சர். பட் ஏஞ்சல் ஆர்ச் ஏஞ்சல் மைக்கேல் இஸ் அ வாரியர். அண்ட் வி சி ரீட் அபவுட் இட் இன் த புக் ஆஃப் டேனியல், ஜூட் அண்ட் ரெவலேஷன். மூன்றாவதாக, மை தேர்ட் பாயிண்ட் இஸ் சேட்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். சாத்தானின் குணங்கள். அவனுக்கு அநேக பொல்லாப்பான குணங்கள் இருக்கிறது. சில குணங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக, வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், அவன் ஒரு திருடன். அதுவும் பெரிய திருடன். இஸ் அ தீஃப், அ பிக் தீஃப். யோவான் புஸ்தகத்திலே இயேசு கூறியிருக்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழுக்குமே வருகிறான் என்று அவர் சாத்தானை தான் குறிப்பிடுகிறார். அவன் திருட வருகிறான். மத்தேயு 13:19 நாம் பார்க்கின்றோம், அங்கு விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான், சத்தியத்தை விதைக்கிறான், ஆனால் அந்த விதை வெறுண்டாகாதபடி அது அழிந்து போக, அழிந்து விட இந்த சாத்தான் அந்த வார்த்தையை, சத்தியத்தை திருடி விடுகிறான் என்று பார்க்கின்றோம். அவ்வென்று அநேக மக்கள் சத்தியத்தை கேட்க முடியாமலே போய்விடுகிறார் என்றால் சாத்தான் திருடி விடுகிறான். இரண்டாவதாக, அவன் அதிக தந்திரம் உள்ளவன். செகண்ட்லி, த பைபிள் சேஸ் ஹி இஸ் வெரி சட்டல், ஹி இமிட்டேட்ஸ் அ லாட். 2 Corinthians 13 நாம் வாசிக்கின்றோம், பவுல் அங்கு எழுதுகிறார் எப்படி இந்த சாத்தான் ஏவாளை தந்திரத்தோடு ஏமாற்றினான் என்று நாம் அங்கு வாசிக்கின்றோம். அதனால்தான் நாம் பார்க்கின்றோம், இந்த சாத்தானோடு விளையாடக்கூடாது, அவன் தந்திரம் உள்ளவன். That is why we must not play with Satan. He is very cunning. He imitates. And so in Genesis chapter 3, we read that he came when he was there. ஏவாள் அங்கே இருக்கும் பொழுது அவன் வருகின்றான். அவள் ஒருவேளை ஆரம்பத்தில் தனியாக இருந்திருக்கலாம். தனியாக இருக்கும் பொழுது சாத்தான் வருகிறதை அங்கே பார்க்கின்றோம். Loneliness can be sometimes dangerous, especially when you're alone. Some people use their time wisely. But Satan will often tempt people when they are alone. இயேசு கிறிஸ்து கூட வனாந்தரத்திலே 40 அவர் உபவாசம் இருந்த பிறகு தனிமையாக இருக்கிறார், களைப்பாக இருக்கிறார், பசியாக இருக்கிறார். யார் அவனை சந்திக்க வருகிறது? சாத்தான். சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்கிறான். நீ கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு, மேலிருந்து குதி என்றெல்லாம் சோதிக்கிறதை பார்க்கின்றோம். அவங்க பிரிமாவர்களே, நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் தனிமையாக இருக்கும்பொழுது, ஆத்திரமாக இருக்கும்பொழுது,
களைப்பாக இருக்கும் பொழுது, சோம்பலாக இருக்கும் பொழுது, சாஸ்து அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்மை தாக்க வருவான், சோதிக்க வருவான். சாத்தானவன் இயேசுவை, ஆண்டவரை அவன் அதிக அவமதிப்பான். Satan will dishonor God. Look at Genesis chapter 3 verse 1 carefully. ஆதியாகமம் 3:1 பாருங்கள். அந்த வேத வசனம் ஆரம்பிக்கிறது தேவனாகிய கர்த்தர் என்று ஆரம்பிக்கிறது. It begins with the Lord God. பிறகு சாத்தான் பேசும் பொழுது அவன் தேவன் என்றுதான் பயன்படுத்துகிறான். அந்த கர்த்தர் என்ற வார்த்தையை அவன் விட்டு விடுகிறான். அதிலே நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு தெரியும் ஆண்டவர் யார் என்று. Satan knows about God, but he will never accept him as the Lord. இந்த உலகத்திலே அநேக மக்களுக்கு ஆண்டவரை தெரியும், இயேசுவை தெரியும். ஆனால் இந்த இயேசுவை, இந்த ஆண்டவரை, இந்த இரட்சகரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கர்த்தராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். சிலர் கொஞ்சம்தான் கீழ்ப்படிவார்கள். Many people have selective obedience and they won't obey the Lord Jesus completely. But God is a good God. ஆனால் ஆண்டவரோ நல்ல ஆண்டவர். வேதாமத்திலே வாசிக்கின்றோம், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து, நீங்கள் எல்லா பழங்களையும் சாப்பிடலாம். You can eat all fruits. உலகத்திலே அநேக விதமான பழங்கள் இருக்கிறது. நாமும் சந்தைக்கு போனால், மார்க்கெட்டுக்கு போனால், வித்தியாசமான பழங்களை பார்க்கின்றோம். எல்லா பழங்களும் சாப்பிட்டு இருக்க முடியாது. ஆனால் எல்லா பழங்களை சாப்பிட தேவன் நமக்கு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுத்திருக்கார். நான் சாத்தான் வந்து சோதிக்கும் பொழுது அவன் தந்திரமாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தான் அவன் கேட்கின்றான். ஆண்டவர் எல்லா பழத்தையும் சாப்பிட சொன்னாரா? விதமாக தான் அவன் ஒரு கேள்வியை எழுப்புகிறான், இந்த ஏவாளை சிந்திக்க வைக்கின்றான், அவனுடைய மனசுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கின்றான், பார்க்க வைக்கின்றான். எல்லா பழங்களும் நீ சாப்பிட முடிகிறது, ஆனா ஒரு பழத்தை நீ சாப்பிட முடியலையே. அவனுடைய திட்டம் என்னவென்றால், ஏவாளை சோதித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவளை மாற்றிவிட வேண்டும் என்று. அவள் கூறினால், அந்த பழத்தை நாங்கள் சாப்பிட்டால் மறுத்து விடுவோம் என்று. அவன் கூறுகிறான், நீ சாக மாட்டாய். And Eve told when she eats or touches the fruit, she will die. But Satan said, you will not die. You will not surely die. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் உன்னை சாகடிக்க மாட்டாரு, நீ விசேஷமானவர், அன்று அப்படிப்பட்ட ஒரு பொல்லாதவரா. ஆகவே அந்த பெண்ணோடு அவன் ஒரு சம்பாஷணம் வைக்கிறத பார்க்கின்றோம். He begins to talk with her, discuss with her. My dear friends, very very important that we must never discuss with Satan. We must never debate with him. Evil arts, he will cunningly outsmart us, will cunningly lead us astray. இந்த பிசாசனவன் அவன் நம்மை விரைவிலே ஏமாற்றி விடுவான். அதனால தான் அவனை விட்டு தூரமாக போவதுதான் நல்லது. So don't ever debate or discuss with Satan. Often we will lose because he is very cunning. He is a liar. Then he will never tell the full truth. சாத்தான் எப்பொழுதுமே முழு உண்மையை சொல்ல மாட்டான். அவன் சொன்னான், நீ சாப்பிட்டால் கண்கள் திறக்கப்படும் என்று. ஆனால் முடிவை சொன்னானா? He told, if you eat the fruit, your eyes will be open. But he did not tell the full truth. He did not say, if you disobey by eating the fruit, you will be driven away from the garden.
and you will be subject to pain and death ultimately. That Satan did not want to tell Eve. அதை ஏவாளுக்கு சொல்லவில்லை. நாம் பின்னாலே பார்க்கின்றோம், ஆதாம் ஏவன் சாப்பிட்ட பிறகு உண்மையான முடிவு என்னவென்றால் ஒரு பிரிவினை. They were separated from God. பாவம் செய்த பிறகு வெக்கப்பட்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். பின்னாலே அவர்களுக்கு அதிக வேதனை வந்தது. கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், வழியிலே வேதனையிலே பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். இது உலகத்திலே நம்ம பார்க்கின்றோம். இந்த லோன் சார்ஜ் இருக்கிறாங்களே, இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கிறவங்க, அவங்கள அப்படி தான் பணம் கொடுக்கும்பொழுது வட்டிக்கு அன்பாக பேசுவாங்க. கவலைப்படாதங்க, நான் அவங்களுக்கு உதவியாக இருப்பேன். நம்முடைய ஐசி கூட வாங்கி வச்சுக்கோங்க, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை கூட வாங்கி வச்சுக்குவாங்க, சில பத்திரங்களை வாங்கி வைத்துக் கொள்வாங்க. ஆனால் பணம் கொடுக்கலனாக்கா விரட்டு வெட்டி வருவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, சமத்துல சித்திரவதையும் பண்ணுவாங்க. நீ உலகத்துல நம்ம அதான் பார்க்கணும் இல்லையா? எவ்வளோ பேர் விழுந்துடுறாங்க சீக்கிரமாக. ஒரு பழம் தானே, ஒரு ட்ரிங்க் தானே, ஒரு ட்ரக் தான், பிறகு அதே அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. ஐந்தாம் வசனத்தில் பார்க்கின்றோம், சாத்தான் கூறுகிறான், நீங்கள் சாப்பிட்டுங்களோ உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல வந்து விடுவீர்கள் என்று. நன்மையும் தீமையும் உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன கூறுகிறென்றால், ஆண்டவர் உங்களை முழுமையாக படைக்கல, உங்களுக்கு முழு நன்மை தெரியல, முழு தீமை தெரியல. நீங்கள் தேவர்கள் போல வர வேண்டும், நீங்க வராமல் இருக்கிறாங்க. விதமாக சொல்லி அவனுடைய மனதை மாற்றுகிறான். ஏவாள் ஏமாறந்து விட்டார். அவர் பார்க்கிறாள், பார்க்க பார்க்க அந்த பலம் இன்னும் கூட குசியாதான் தெரிகிறது, நன்றாக தெரிகிறது. இப்ப மனசு சொல்லுது சாப்பிடு. அவள் எடுத்தால் சாப்பிட்டால் புருஷனுக்கும் கொடுத்தாள். அதான் வாங்கி சாப்பிடுகிறான். சில பேர் கேட்பாங்க, ஏன் ஆதாம் அதை வாங்கி சாப்பிட்டான், ஏன் தடை பண்ணல? அங்க பூர்ணமான பதில் சொல்லாவிட்டாலும் ஆண்டவர் அவனையும் தண்டிக்கிறார். நான் நினைக்கின்றேன், சாப்பிட்ட பிறகு அவள் கண் அடிச்சிருப்பான், நீனும் சாப்பிடு, ருசியா தான் இருக்குது. சாத்தானு சொல்லியிருப்பான், பாரு மணி உடனே சாவல, சாப்பிடு சாப்பிடு. ஏமாந்து அவனும் சாப்பிட்டான். இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாவம் செய்தார்கள், தங்களுடைய வெக்கத்தை மானத்தை அவர்கள் கிளையினாலே மூடிக்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். The sin, the eyes opened and they were chased away from the garden of Eden. நான்காவது புள்ளி, சாத்தானுக்கு எதிராகவே எதிரான வெற்றி. சாத்தான் எப்படி மேற்கொள்வது? விக்டரி ஓவர் சேட்டன், விக்டரி இயேசு மூலமாக மட்டுமே. எஸ் விக்டரி ஓன்லி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் சின்லெஸ், ஹீ இஸ் த ஓன்லி ஒன் ஹூ பேட் த பிரைஸ் ஃபார் அஸ். ஹி டைட் ஆன் த கிராஸ், ஹி ஷெட் ஹிஸ் பிரஷஸ் பிளட் அண்ட் ஹீ டிஃபீட்டட் சேட்டன். இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தின் மூலமாக, இரத்த சிந்தல் மூலமாக சாத்தானை ஜெயித்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நமக்கு வெற்றி வேண்டுமென்றால் இயேசு மூலமாக தான் கிடைக்கும். திருவள்ளுவர் இந்த உலகத்தில் இருக்கும் வரை நமக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். Till we die, we will face temptation. There will always be a battle between flesh and spirit. ஆவிக்கும் சரீரத்துக்கும் எப்பொழுதுமே அந்த ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும், சோதனை வந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பேதுரு பார்த்து கூறுகிறார்,
மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். So Jesus said to Peter in Matthew 26:41, knowing Peter's flesh was weak, even though his spirit was strong, he said, watch and pray that you do not fall into temptation. விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது அதிக முக்கியமாக இருக்கிறது. அப்பொழுதும் பேதுரு இயேசுவை மறுதளித்தான். இன்றும் அநேகர் விழுந்திருக்கிறாங்க. ஏனென்றால் அவங்களுடைய சரீரம் பலவீனமாக இருக்கிறது, அவருடைய ஆவி பலவீனமாக காணப்படுகிறது. வேதாந்தத்தில் நாம் பார்க்கின்றோம், சாத்தான் நம்முடைய மனசை சிந்தனை தான் அதிக தாக்குவான். We need to remember, our mind is Satan's playground. நம்முடைய மனசு தான் அவருடைய விளையாட்டு திடலாக இருக்கிறது. அதனால தான் இந்த மனசிலே அநேக காரியங்களை நாம் சொந்தத்திலே சிந்திக்கிறோம், நல்ல காரியங்கள் சிந்திக்கிறோம், கெட்ட பொல்லாப்பான பாவமான காரியங்கள் கூட நாம் சிந்திக்கின்றோம். ஆகிய பவுல் 2 Corinthians 4:4 கூறுகிறார், பவுல் சேஸ் இன் 2 Corinthians 4:4, த காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஹஸ் பிளைண்டட் தி மைண்ட்ஸ் ஆஃப் அன்பிலீவர்ஸ் சோ தே கேனாட் பிலீவ். சாத்தானவன் உலகத்தின் மனுஷனுடைய மனதை அவன் பார்வையில்லாமல் மாற்றிவிட்டான், கூடாக்கி விட்டான். அதனால இன்று உலகத்தில் அநேக மக்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க, செவிடர்களாக இருக்கிறாங்க, குருடர்களாக இருக்கிறாங்க. They are not able to understand and know Jesus because they have become blind. We thank God for the Holy Spirit. நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். தேவாயானவர் நமக்கு துணை கொடுப்பார். We thank God for His Spirit. Let the Holy Spirit take over. And the Bible says that we must be renewed daily in our mind. ரோமர் 12:2 நாம் வாசிக்கின்றோம், நம்முடைய மனது எப்பொழுதுமே மாறப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். Secondly, follow the example of Jesus. எப்படி அவர் சாத்தானை ஜெயித்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சாத்தான் அந்த 3 முறை சோதனை கொடுக்கும் பொழுது இயேசு ஒவ்வொரு முறையும் வேதம் சொல்லுகிறது. Each time when Satan tempted, Jesus said, the Bible says, it is written. ஆகவே வேதாமத்தை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நாமும் வேதாமத்தை வாசிக்க வேண்டும், அதை நாம் தியானிக்க வேண்டும், வசனங்களை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். வேத ஆராய்ச்சியிலே அப்படி சபையை நடத்தலாம் சரி, மற்ற ஆட்டு நடத்தலாம் சரி, அது பிரயோஜனமாக நாம் அதை பார்த்து கலந்து கொள்ள வேண்டும். விமாஸ் நோ God's word. Be involved in Bible studies. Meditate on God's word and they will help you to fight Satan. வேதாமத்தை தெரிதல் மட்டும் போதாது, நாம் வேத வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். Not only knowing is important, we must obey. Obey God's word. Then defeat Satan. It's always good to ask this question. What would Jesus do? A few decades ago, the young people came out with this and they used to wear in their wrists, WWJD. What would Jesus do? Yesu enna seivar endru nam kekka vendum. Kurippaga or sodhani varugirathu, or theermanam edukkano, or sandhegam varugirathu. Sapadapatta velaiyile nam sikkaramaga nolindhu seiyadupadi aandavar enna seivar? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அந்த கேள்வி கேட்டு செய்வது நமக்கு அதிக உதவியாக இருக்கும். இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், Jesus Christ has also said, whatever is hindering you, whatever is blocking you, whatever is stopping you, cut it away, give it up,
எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் உன்னுடைய வளர்ச்சிக்கு இறைஞ்சலாக இருக்கிறதோ அதை வெட்டிவிடு, விட்டுவிடு, எடுத்து போடு என்று ஆண்டவர் கூறுகிறார். வேலண்டைன் டே ஒரு முக்கியமான நாள், நல்ல நாள். அதிகமாக அன்பு காண்பிக்க வேண்டும், அன்பு கொடுக்க வேண்டும். வேலண்டைன் டே பீப்புள் ஷோ லவ், தே கிவ் லவ், பட் யூ நோ தட் ஒன் டே, ஆன் தட் டே மெனி பீப்புள் ஆல்சோ சின், தே சின் பை ராங் திங்ஸ், being involved in sex before marriage. And you will want to try out, they say this is love. And that is where God reminds us that we must not give in. அப்படிப்பட்ட சமயத்தில்தான் நாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. Jesus is forgiving. இயேசு மன்னிப்பார். அவரிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மை தள்ளமாட்டார், நம்மை ஏற்றுக்கொள்வார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனுடைய வலது பக்கத்திலிருந்து ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். பைபிள் சே ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஆர் ப்ரேயிங் ஃபார் அஸ். ஜீசஸ் ப்ரேட் ஃபார் பீட்டர். இயேசு கிறிஸ்து பேதுருக்காக ஜெபித்தார். பேதுரு ஒரு பெரிய ஊழியக்காரனாக வந்ததை நாம் பார்க்கிறோம். முடிவாக, in conclusion, we are entering into Lent season this week. இந்த வாரத்திலே நாம் லந்து காலத்தில் நாம் பிரவேசிக்க போகிறோம். லந்து காலம் ஒரு முக்கியமான காலம். அந்த நாட்களிலே நாம் இயேசுடைய பாடுகளை, இயேசுடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் சிந்திப்போம். We will think and consider the sufferings, death and resurrection of Jesus Christ. And this is a very good time to examine our lives and decide to live more like Jesus. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இயேசுவை போல வாழ நம்ம அதிகமாக ஒப்புக் கொடுப்பது. வேதாந்தத்திலே ஆவின் கனிகளை குறித்து நம்ம வாசிக்கின்றோம். In Galatians chapter 5 verse 22 we read the different fruits of the Spirit: love, joy, peace, kindness, goodness, faithfulness, self-control. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் வேதாந்தத்திலே வாசிக்கின்றோம். நிச்சயமாக இருந்த காலத்திலே இவைகளை நாம் அதிகமாக கை கொள்ளலாம். வி கேன் பி மோர் ஹெல்ப்ஃபுல் டூரிங் தி லென்த் பீரியட். வி கேன் பி மோர் ஃபர்கிவிங் டூரிங் தி லென்த் பீரியட். இருந்த காலத்திலே நாம் கூட உதவலாம், கூட நற்காரியங்கள் செய்யலாம், ஜனங்களை கூட நாம் மன்னிக்கலாம். கடைசியாக எபேசியர் 6:10 நாம் வாசிக்கின்றோம், சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு சாசை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சாத்தானுடைய தந்திரங்களை பத்தி போடப்பட்டிருக்கு. It says be to stand against the devil's schemes. சாசனவன் அதிக தந்திரமான காரியங்களை வைத்திருக்கிறான், சதியான காரியங்களை வைத்திருக்கிறான். ஆனால் அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஜெயம் கொள்ள, சாசை மீட்கொள்ள அதிக உதவியாக இருக்கும். But when we wear the armor of God fully, wear fully from head right up to the sole of the feet, then we'll be able to overcome the schemes of the evil one. அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் சாசை குறித்து பார்த்தோம், அவருடைய தந்திரங்களை குறித்து பார்த்தோம். அவன் உலகத்திலே இருக்கிறான், ரொம்ப வேகமாக வேலை செய்கின்றான். ஆனால் அவனுடைய முடிவு நரகம். ஒரு நாளிலே ஆண்டவர் இந்த பிசாசையும் அவருடைய எல்லா கூட்டத்தையும் நரகத்திலே தள்ளிவிடுவார். ஆனால் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறார்களோ, இயேசுக்காக வாழ்கிறார்களோ,
சுவாசத்தை ஜெயித்து மேற்கொண்டு வாழ்கிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு பரலோகத்தை கொடுப்பார், நித்திய வாழ்வை கொடுப்பார். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை நமக்கும் அவர் கொடுப்பாராக. பாருங்கள், ஜெபிப்போம். Let us pray. Father God, we thank you for your goodness, for your mercies. We know Satan is very powerful. We thank you that you are more powerful than him. You are the king, you are the Lord. You have all the grace. We thank you for giving us your Holy Spirit. We thank you for giving us your full armor. We thank you, dear Father, that when we trust you, when we follow you, when we obey you, you will give us victory over the evil one. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாத்தானை காட்டிலும் நீர் மேலானவர், நீர் மகத்துவமானவர், நீர் வல்லமை உள்ளவர். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் அவனை மேற்கொள்ள கிருபை செய்யும். அடிக்கடி விழுந்துடுறோம், ஆனால் நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, குற்றங்களை அறிக்கை செய்யும் பொழுது, நீர் எங்களை மன்னிக்கிறீர், எங்களை ஏற்றுக்கொள்கிறீர், எங்களையும் பயன்படுத்துகிறீர். உமக்கே நன்றி. செய்தியை கேட்ட எல்லா மக்களை ஆசீர்வதியும். சபை மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், பொதுகளுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இதை எல்லாவற்றையும் பார்த்துக்கிறோம். உமக்கே நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. நம்மளுக்கு கர்த்தராகியின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யூனிய ஐக்கியம் வழி நடத்தும் நம் அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. May the grace of Lord Jesus Christ, the love of God, and fellowship of Holy Spirit test now and forever. Amen. எனாத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரீ. என் முழுமே பொசு நாமத்தையே ஸ்தோத்ரீ. எனாத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரீ. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமேன்.